வெல்கம் டு தமிழன் கைட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேவியிலேருந்து 2500 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றது முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஃபோட்டோ வந்து 100 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைன் 100 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 10th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க, 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க, அட்ரஸ் ப்ரூஃபு, டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா டைப்பிங் சர்டிஃபிகேட், என்சிசியில் இருந்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து PDF ஃபார்மில் வச்சுக்கோங்க. PDF வந்து 1 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு தமிழன் கைட் வெப்சைட்குள்ளே போயிடுங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்தியன் நேவி ரெக்யூட்மெண்ட்னு டாப் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போயிடும், லாகின் பேஜுக்கு. இதில் போயிட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ணி முடிச்சதும் கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததும் வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட், லாகின்னு ரெண்டு இது வரும். நம்ம ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்து உள்ளே போங்க. இதுக்குள்ள வந்து ரெண்டு இருக்கும், ரெஜிஸ்டர் ஆதார் விர்ச்சுவல் ஐடின்னு இருக்கும், வித்தவுட் ஆதார் இருக்கும். விர்ச்சுவல் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் ஐடி வந்து கிரியேட் ஆகும் ஆதாரோடது, அந்த உடாய் வெப்சைட்டில். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு மொபைல் லிங்க்டு மொபைல் நம்பர் போட்டு அதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து ரிஜிஸ்டர் வித்தவுட் ஆதார் கொடுக்குறேன். அதில் கொடுத்துட்டு நான் பான் கார்டு கொடுக்குறேன். பான் கார்டோட நம்பர் கேட்கும், பான் கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க, சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட் நேம் இருக்கும், ஃபஸ்ட் நேம்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களோட இனிஷியல். அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பான் கார்டு டீட்டெயில் கேட்கும், பான் கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு இயர் சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்து வந்து அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி என்னன்னு கேட்கும், நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. டொமக்கல்னா எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றது அது கேட்கும், தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் கேட்கும், ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. மேரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் தான் இருக்கும், ஏன்னா சிங்கிள் தான் அவங்க கேட்பாங்க. மேரீடாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது, அதனால சிங்கிளே இருக்கட்டும். ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே 12th சயின்ஸுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே அதுதான் செலக்ட் பண்ணணும். அப்புறம் என்ன ஸ்ட்ரீம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க, அது தேவையில்லை. இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க, ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் லிங்க் வந்து சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், அதாவது ஸ்லாஷ் அட் அண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை வந்து கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. உங்களோட அக்கௌண்ட்க்கு வந்து மெயில் ஐடிக்கு லிங்க் வந்து சென்ட் ஆயிருக்கும். நீங்கள் ஜிமெயில் போயிட்டு அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் தான் அந்த லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபியும் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பர் எடுத்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் வரும், அதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா கொடுங்க.
अगेन सेव कुडुत्तुरुंगा। नेक्स्ट उंगलोड लॉगिन डीटेल्स ऑलरेडी वंदु फिक्स आयिरुक्कुम अप्पडी इल्लैना नींगा लॉगिन डीटेल्स कुडुत्तुरुंगा मेल ऐडियुम उंगलोड पासवर्ड नींगा क्रियेट पण्णींगला अंद पासवर्डुम कुडुत्तु कैप्चा कुडुत्तु लॉगिन पण्णुंगा। உள்ள போனதுக்கு அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் யூசர் டீடைல்ஸ்ன்ற மாதிரி இதுல வந்து ஃபர்ஸ்டாவே உங்களுக்கு உங்களோட நேம் இருக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னு இருக்கும் அது ஆல்ரெடி டிஃபால்ட் அதுக்கு அப்புறம் சூஸ் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுல வந்து உங்களோட 12th மார்க் ஷீட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதனால சூஸ் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் 12th ஓட மார்க்ஸ் எல்லாமே கேக்கும் எல்லா மார்க்ஸும் கொடுத்துருங்க இதுல தமிழ் மட்டும் இருக்காது தமிழ்ல வந்து நீங்க सेलेक्ट पन्नी मार्क्स कुड़कर माधुरी इरुको मत्त सब्जेक्ट एल्ला निंगे कुड़ुत्तु कोंगे तमिल वंदु प्लीज सेलेक्ट सब्जेक्ट नु इरुको ऑप्शनल सब्जेक्ट अदुल तमिल सेलेक्ट पन्नी मार्क्स कुड़ुत्तु अदुक्कप्रम 12th मार्क्शीटोड सीरियल नंबर कुड़ुंगे एन्न स्टेटोड एग्जाम वंदु कंडक्ट पन्रांगेंद्र डीटेल्स कुड़ुत्तु अदुक्कप्रम एन्न स्टेट बोर्डुन्रद चूस पन्निकोंगे अगेन डीटेल्स करेक्टान और टाइम चेक पड़े 10th क्वालिफिकेशन को 10th नमक मार्क्स दा सीजीपीए कड़ियादा टोटल मार्क्स को मार्क्स एडुत्तींगा अदक पर्संटेज क्लिक पन्नींगनाले उंगलोड पर्संटेज वंदुरुम अदक 10th मार्क शीटोड सीरियल नंबर को एक्साम यार कंटेक्ट पड़ा नमुक तमिलना स्टेट कॉन्टेक्ट पड़ा स्टेट बोर्डा तमिलना स्टेट को அதுக்கப்புறம் போர்டு என்னன்னு கேக்குறாங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டை வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைல்ல போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து 10th பாஸ் சர்டிபிகேட் வந்து கேக்குறாங்க அப்படி இருந்தா கொடுத்துருங்க இல்லனா 10th ஓட மார்க் ஷீட்டே அகைன் கூட கொடுத்துருங்க மறுபடியும் கேப்சா கொடுத்து சேவ் கொடுத்துருங்க எஜுகேஷன் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிடும் அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து வந்துடும் உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் கொடுத்துருங்க அட்ரஸ் ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன பின் கோட் எல்லாமே கொடுத்துருங்க மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆல்ரெடி இருந்தது அதனால அது முன்னாடியே கொடுத்ததனால அப்படியே சேவ் ஆயிடும் அது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபைல் சாய்ஸ் பண்ணனும் சேம் அட்ரஸா இருந்தா சேம் அட்ரஸ் சாய்ஸ் பண்ணிக்கோங்க சாய்ஸ் பண்ணிட்டு ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க சைன் கேட்றோம் சைன் கொடுங்க போட்டோகிராஃப் கேட்றாங்க போட்டோகிராஃப் கொடுங்க அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்றாங்க நீங்க வோட்டர் ஐடி இல்ல ஆதார் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அட்ரஸ் ஐடியை கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க அட்ரஸ் ப்ரூஃப் வேலிட் அட்ரஸ் ப்ரூஃபா கொடுங்க உங்களோடது கேப்சா என்டர் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸும் கரெக்ட்டா கொடுத்திருக்கீங்களா அப்படினு ஒரு டைம் செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இது வந்து சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும் சேவ் கொடுத்துருங்க உங்களோட கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்து சேவ் ஆயிடும் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து அப்டேட் வெரிஃபை ஆதார்னு இருக்கும் அது கிளிக் பண்ணி உங்களோட ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் வச்சு அதுக்கப்புறம் கரண்ட் opportunities னு ஒன்னு இருக்கும் அதுக்குள்ள போங்க அதுல போனீங்கன்னா இப்ப இருக்கிற ரீசன்ட் வேகன்சிஸ் என்ன இருக்கு அப்படின்றது வரும் டீடைல்ஸ்ல வந்து என்ன परसेंटेज மார்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டீடைல்ஸ்ல இருக்கும் இதுல வந்து ஏஏ க்கு வந்து 60% மார்க் இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க எஸ்எஸ்ஆர் க்கு 33% மார்க் இருந்தா போதும் அப்படினு சொல்லிருக்காங்க இதுல நீங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா சேம் அதுலயே இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும் இதுல எல்லா செக் பாக்ஸையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் पर्सनल டீடைல்ஸ் வரும் पर्सनल டீடைல்ஸ்ல உங்களோட மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களோட நேம கொடுத்துக்கோங்க ஃாதர்ஸ் நேம் மத்த டீடைல்ஸ்லாம் ஏற்கனவே முன்னாடி கொடுத்திருந்தோம் அது அப்படியே சேவ் ஆயிடும் அதுக்கப்புறம் அப்டேட் ஆதார் வந்து பண்ணிட்டீங்களான்னு கேக்கும் ஐ ஹியர் பை கொடுத்து அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் வரும் இது ஏற்கனவே நம்ம எல்லா டீடைல்ஸ்மே முன்னாடி கொடுத்துட்டோம் ஆனா இதுல வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு 6 சப்ஜெக்ட் 12th ல
அஞ்சு சப்ஜெக்ட் நீங்கள் மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணதை வந்து எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸும் மேக்ஸும் டீஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும், அதை நீங்கள் மாற்ற முடியாது. மற்ற மூணு சப்ஜெக்ட் வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட பர்சன்டேஜ் மார்க் காமிக்கிறதுக்கு. மற்றபடி அது எல்லாமே வந்து தானாகவே ஃபில் ஆகிக்கும். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிலிட்ரி ரெக்கார்ட் வரும். நீங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸில் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டிருப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. அப்புறம் என்சிசியில் இருந்தீங்கன்னா என்சிசி கொடுத்துக்கோங்க, என்ன விங்கில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்றதை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் டைப்பும் கிரேடும் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி பரேடு ஏதாவது கண்டெயின்மெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், இதில் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் வந்து ஏற்கனவே நீங்கள் முன்னாடி கொடுத்துருப்பீங்க, அது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு இந்த நியூஸ் வந்து இந்த ஜாபுக்கான நியூஸ் நீங்கள் எதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அது எதில் பார்த்தீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, எதில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏன் வந்து நீங்கள் நேவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, உங்களுக்கு யார் வந்து நேவிக்கு அப்ளை பண்ண மோட்டிவேட்டாக இருப்பாங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்விம்மிங் செலக்ட் பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தெரியலன்னா நோ கொடுத்துருங்க, தெரிஞ்சால் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் செலக்ட் பண்ணியிருப்போம். என்சிசி மட்டும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறதுனால என்சிசியோட டாக்குமெண்ட் வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறோம், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. டைப்பிங் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து ஆட் ஆகிட்டு வரும். அவங்க வந்து டைப்பிங் தெரிஞ்சதுனால நாங்கள் டைப்பிங் சூஸ் பண்ணிட்டோம். அகெயின் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்களோட மார்க் வந்து 58% தான் வந்துச்சு, அதனால் வந்து அவங்களுக்கு எஸ்எஸ்ஆர் தான் அப்ளை பண்ண முடியும், ஏஏ அப்ளை பண்ண முடியாது. அதனால் நான் எஸ்எஸ்ஆர் செலக்ட் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸோட பர்வியூ வரும். ப்ரிவியூவில் வந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க, இல்லை சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முன்னாடி என்னென்ன கொடுத்துருங்களோ அத்தனையும் வந்துருக்கும். ஆனால் இதில் நீங்கள் இதுக்கு மேலே எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கும் போதே ரொம்ப தெளிவாக வந்து கொடுங்க. எதையுமே இதுக்கு மேலே மாற்ற முடியாது, இதில் எடிட் ஆப்ஷனே கிடையாது. அப்படி ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து டெலிட் வியூ ஆப்ஷன் இருக்கும், அதில் டெலிட் பண்ணிட்டு அகெயின் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு, இப்போ 12th சயின்ஸ் மார்க் ஷீட்னால் நீங்கள் அதை வியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். கரெக்டாக வந்து 10th 12th என்சிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஒரு ஒரு முறை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அது நம்ம செலக்ட் பண்ணுறது தான் ஏஏவா எஸ்எஸ்ஆரான்ட்டு. அதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. நான் இப்போ அப்ளிகேஷன் வந்து சப்மிட் கொடுக்கல, ஏன்னா அவர் வந்து அப்ளிகேஷன் செக் பண்ண சொல்லியிருக்கேன், அவர் செக் பண்ணதுக்கப்புறம் வந்து கொடுப்பாரு. அப்புறமா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.